நண்பர்களே, இந்த 90s இருந்து வந்த நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பாங்கிற உறவு வந்து காமெடிங்கிற பேர்ல ஏதோ இந்த மகன்களை டார்ச்சர் பண்றதுக்காகவே, அவங்க வந்து அவங்க சந்தோஷத்தை தட்டி பறிக்கிறதுக்காகவே உழவிட்டு இருக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் வரும். அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இளைஞர்கள் ஏராளமான பேர் பாத்தீங்கன்னா, டே எங்க அப்பன் தொல்லை தாங்கவே முடியலடா, எங்க அப்பன் சரியான டார்ச்சரையோ, எங்க அப்பனை பார்த்தாலே எனக்கு காண்டாகுது அப்படின்னு நண்பர்கள்ட்ட பேசுறதாகட்டும், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசும்போது ஏமா இருந்தாலும் வீட்டுல உட்காந்து காக்கா மாதிரி கத்திட்டு இருக்காரு, ஏமா இருந்தாலும் வெளியே போக சொல்லுமா, அதனால பார்த்தாலே எனக்கு கடுப்பாது, மாமா புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு, இது மாதிரி சினிமா டயலாக்ஸ் போய் சகஜமா வீடுகள்லயும் பேசுற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு. அதாவது ஒரு எவ்வளவு குடிகார அப்பா கூட பாத்தீங்கன்னா மனைவிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வர மாட்டாரு, ஆனா கையில பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டாவையோ பிரியாணியோ பிள்ளைங்களுக்கு பிடிச்சிட்டு வருவாரு. அதுவும் இந்த கெட்ட பழக்கமே இல்லாத அப்பாக்கள் வைங்களா நடுத்தர குடும்பத்துல எல்லாம், அதாவது ஒரு டீயும் வடையும் வாங்கி சாப்பிட்டா எங்க தன் பிள்ளைக்கு சேர்க்கிற சொத்துல ஒரு 2 ரூபாய் குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அதை கூட பண்ணாம அப்படி வருவாங்க. அதாவது தாய்மைய ரொம்ப உயர்த்தி பிடிச்ச இந்த சமூகம் ஏன் தந்தையோட அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. இப்ப ஏன் இதை பேசுறேன்னா, நாளைக்கு நீயா நானால பாத்தீங்கன்னா அந்த தந்தை மகனுக்கான அந்த உறவு இருக்கு இல்லையா, புரிதல்கள், அந்த டாபிக்ல அதுவும் வயதும் அனுபவமும் ஏற ஏற கோபிநாத்தோட அப்ரோச் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதாவது தந்தை வேலைக்கு போக வேண்டாம், அப்பா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பையன், அத அந்த சரியான நேரத்துல அவர் கொடுக்காம அதை வந்து அவர் ஒரு ஏங்கி அந்த பையன்கிட்ட போய் தயங்கி வாங்குற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் பொழுது அந்த கோபிநாத் அந்த பையன் சொன்னாரு, தம்பி இது உன்னோட குரல் அல்ல, அந்த குரலுக்கு சொந்தக்காரவங்கள்ட்ட நான் சொன்னதா நீ போய் சொல்லு. 68 வயசு வரைக்கும் கௌரவமா வாழ்ந்த மனுஷன், அவர் வந்து இப்படி எல்லாம் போயிட மாட்டாரு அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அப்பா இருக்கும் பொழுது அவரை கொண்டாடாம அவர் நம்ம மேல வச்சிருக்க எதிர்பார்ப்பு நம்பிக்கை ஆசை இதெல்லாம் ஏதோ நம்ம சுதந்திரத்துக்கான தடைக்கல் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அப்பாக்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு பாடுறதுல எந்த பலனும் இல்லை.